புதுச்சேரி திருபுவனையில் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு நூற்பாலை இயங்கி வருகின்றது. தொழிற்சாலையில் 350 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நிதி நெருக்கடியால் கடந்த 3 மாதமாக நூற்பாலை மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நூற்பாலையை திறந்து அரசை ஏற்று நடத்த வேண்டும், பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்கி தொழிலாளர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 100 தொழிலாளர்கள் அண்ணா சிலை அருகே பஞ்சை தின்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சம்பளமில்லாமல் பட்டினியால் வாடும் இந்த தொழிலாளர்கள், அவர்கள் குடும்பங்கள் இதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே இன்று பஞ்சு தின்னும் போராட்டத்தை நாங்கள் அங்கு நூதன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஆலையில் இருக்கக்கூடிய நூலை விற்று உடனடியாக சம்பளம் வழங்க இந்த நிர்வாகமும் இந்த அரசும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஸ்பின்கோ ஆலையை அரசே ஏற்று நடத்த உடனடி நடவடிக்கை தேவை என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றோம்.